இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழக நிதிநிலை அறிக்கையில் வெளியாகி உள்ள முக்கிய 25 அறிவிப்புகளை இப்போது பார்க்கலாம். 1.5 லட்சம் ஏழைகளை வறுமையிலிருந்து மீட்க முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2030 குடிசையில்லா தமிழகம் உருவாக்கப்படும் என்றும், அதற்காக 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் எனவும் நிதியமைச்சர் அறிவித்தார். மகளிர் உரிமை தொகைக்கு 13,720 கோடி ரூபாயும், மகளிர் இலவச பேருந்து பயணத்திற்காக 3,050 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக 10,000 மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்படும் என்றும், அவர்களுக்கு 35,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கப்படும் என்றும், அதற்காக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும், இதன் மூலம் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 2,500 கோடி ரூபாய் கல்விக்கடன் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சென்னை, மதுரை, திருச்சி, ராமநாதபுரம், நீலகிரியில் ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2,000 ஏக்கரில் விண்வெளி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், 13,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விதமாக தஞ்சை, சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடியில் புதிய சிறு IT பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 20 லட்சம் சதுர அடியில் 1,100 கோடி ரூபாய் மதிப்பில் மெகா IT பூங்கா நிறுவப்படும் என்றும், சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை 4,625 கோடி ரூபாயில் செயல்படுத்த மத்திய அரசின் நிதியுதவி கோரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்பேடு, ஆவடி, பூந்தமல்லி, பரந்தூர் இடையே மெட்ரோ ரயில் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும், 1,000 மாணவர்களுக்கு குடிமைப்பணி தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படும், தமிழ்நாட்டின் 14 கடலோர மாவட்டங்களில் 1,675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்தல் மீட்சி இயக்கம் என்ற திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியை தொடர விரும்பும் 3ஆம் பாலினத்தவரின் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கல்விச் செலவுகளையும் அரசே ஏற்கும். கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி பெயரில் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கப்படும். விபத்து நடந்த முதல் 48 மணி நேரத்தில் வழங்கப்படும் இலவச சிகிச்சைக்கான உச்சவரம்பு தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். கீழடி, வெம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை, கீழ்நமண்டி, திருமலாபுரம், கொங்கல்கரம், மருங்கூர், சென்னானூர் ஆகிய 8 இடங்களில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படும். கேரளாவின் முசிறி, ஒடிசாவின் பாலூர், ஆந்திராவின் வெங்கி, கர்நாடகத்தின் மஸ்கியிலும் அகழ்வாய்வு நடத்த 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் செலவில் மாநில தரவு மையம் மேம்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக வரும் 2025 உலக புத்தொழில் மாநாடு நடத்தப்படும். அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1,000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.